ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வினோத் எம்ஜே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்வல்ஸாக இருந்தாலும் சரி, டிஸ்னியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து இப்போ வந்து டிஸ்னி 23 அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் விட்டுருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம் வரப்போகிற படங்களுக்கு என்னென்னன்றது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்னி என்னென்னலாம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து நம்ம இப்போ பார்ப்போம். நம்பர் 1, இருங்க, எல்லாமே வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அது பார்த்து தான் நான் சொல்ல முடியும். அதனால் வந்து கொச்சிக்கோனா நம்பர் 1, ஜூட்டோபியா 2. இந்த ஜூட்டோபியா 1 வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஜூட்டோபியா 2 என்னென்னு வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த வந்து சம சீரீஸ் அது வந்து பார்த்திங்கன்னா, சீரீஸ்ன்னு சொல்லக்கூடாது, படம். அது வந்து சூப்பர் மூவி, நானே வந்து லைக் பண்ணி பார்த்துருக்குறேன். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு அனிமேட்டட் சீரீஸ்னாலே ரொம்பவே பிடிக்கும். அதோடய பார்ட் 2 நெக்ஸ்ட் இயர் நவம்பரில் வரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் படம். ஃப்ரோசன் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச படம் தான். அதனால் வந்து நான் சொல்கிற படத்தோட இமேஜஸ்ஸு இல்லைனா அதோட டெக்ஸ்ட் ஃபாண்ட் வந்து இங்கே வந்திருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட 3 and 4 இது வந்து என்ன சொல்கிறது, முடிக்க போகிறாங்க. அந்த படத்தோட ஃபுல்லான கான்செப்டையே முடிக்க போகிறோம். அது வந்து 2023 அது முன்னாடி, இப்போ வந்து அதோடய பார்ட் 3 and 4 வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறது தான் சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போமே. அதுக்கப்புறம் ஸ்னோ ஒயிட், இந்த வந்து அனிமேட்டட் சீரீஸ் வந்து ஃபஸ்ட் டைம் அனிமேட்டட் சீரீஸை வந்து டிஸ்னி லைவ் ஆக்ஷன் மூவியாக வரப்போது. அதில் நம்ம கேலிகேட் வந்து நடிச்சிருக்கோங்க. ஒன்டர் உமன் பார்த்து எத்தனை பேர் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆக்டிங்கை சொன்னேன், அவங்க இதில் வந்து நடிச்சிருக்காங்க. நானும் அந்த ட்ரைலரை பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஆனால் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றத ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் படத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாம அப்டேட் வந்து கொடுத்தது. இந்த படத்தை வந்து நான் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்கேன். ஏன்னா நம்ம 90s கிட்ஸை வந்து தான் வந்து இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், த லைன் கிங். அதில் வர்ற அப்பாவாக இருக்க முஃபாசா, அவரை வச்சு தான் அடுத்த கதையை, அவங்க சின்னதாக இருந்து வந்து இந்த இடத்துக்கு அவர் எப்படி வந்தாருன்றது தான் இந்த படத்தோட கதை. அது முஃபாசாவோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரைலர் சும்மா வேறு மாதிரி இருக்குதுங்க, நீங்கள் போய் பாருங்கள். இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ட்ரைலர் லிங்க் தரேன், அதுலேயும் போய்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மோவானா 2. மோவானா 1 வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டுவேன் ஜான்சன் தான் அந்த ஒரு கேரக்டராக இருந்திருப்பார், பீஸ்டி கேரக்டர். அதே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி செம ஃபன்னாகவே இருந்திருக்கும். அதாவது டுவேன் ஜான்சன்னா நம்ம ராக், அவர் தான் வந்து வேறு மாதிரி வந்து அதில் வந்து இதுலேயே வந்து ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுத்தார், டான்ஸ்லாம் ஆடி. செம ஈவெண்ட் அது. அந்த படத்தோட பார்ட் 2 வரும்போது அதோட ட்ரைலரும் வந்தது. இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னியோட அப்டேட்ஸ் இது. அப்புறம் பிக்சருக்கு வந்து சொல்லவே தேவையில்லை. நிறைய அனிமேட்டட் சீரீஸாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, அவங்களாம் வந்து முன்னே வந்து இது பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுல எல்லாமே பார்த்து வளர்ந்த ஒரு சூப்பர் ஹீரோ படம், ஒரு ஃபேமிலியில் இருக்கிற சூப்பர் ஹீரோஸாக இருப்பாங்க. யார், வேறு எதுவும் இல்லை, ஒரு கருப்பு கலரில் ஒரு முகப்பிடிட்டு வருவாங்களே, இந்த இன்க்ரெடிபிள்ஸ். ஆமாங்க, இன்க்ரெடிபிள்ஸ் 1 பார்த்துருப்போம், 2 பார்த்துருப்போம், இப்போ இன்க்ரெடிபிள்ஸ் 3. அதில் நடித்த அதே கேஸ்ட் அண்ட் க்ரூ, அந்த டப்பிங் ஆட் எல்லாருமே இந்த படத்துலேயும் வந்து ரிட்டர்ன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இன்க்ரெடிபிள் 3. ஓகேங்களா. அடுத்த பிக்சரோட அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவி அப்டேட், இதுவும் வந்து எல்லாருக்குமே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்க படம் வந்து பார்த்திங்கன்னா டாய் ஸ்டோரி 5 வருதுங்க. சம படம் ஆக்சுவலாக. ஒவ்வொரு பாட்டிலுமே வந்து ஒவ்வொரு கதையாகவே மூவ் பண்ணுவாங்க. இந்த இதோட வந்து கதை என்னென்னா, அது ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க வந்து போட்டாங்க, நான் இங்கே வந்து இந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் வந்து என்னென்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க பசங்க வந்து ஃபோனு கையுமாக தான் விளையாட்டு இதுக்கு, டாய்ஸ் கிட்டேயே போக மாட்டேறாங்க. அந்த நேரத்தில் அந்த டாய்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஏது பண்ண போகுது, அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான் அது இருந்தது. இப்படி வச்சுருந்தானுங்க அந்த ஃப்ரேமை, இதாண்டா டாய் ஸ்டோரி 5 இப்படி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் அவுட், அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின்குள்ளே எப்படி ட்ரீம்ஸ்லாம் உருவாகுது, எப்படி நம்ம கோவப்படுறோம், அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம பிரெயின்குள்ளே இருக்கிறதுலாம் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்து, அந்த படத்தோட எப்படிலாம் நம்ம ட்ரீம்ஸ் வருது, ஒர்க் அவுட் ஆகுது, அந்த மாதிரியான ஒரு படம் அது. அதோட அப்டேட்டும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வின் ஆர் லூஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவியாக தான் வரப்போகுது. எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் வின் ஆர் லூஸ்ன்றதால வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மூவியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஹாப்பர் வந்து டிஸ்னியும் பிக்சரும் சேர்ந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து இந்த படம் வந்து எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவதாரில் எப்படி அவர் ஒரு இன்குபேட்டரோ அந்த மாதிரி ஒரு இதுவில் உட்கார வச்சு வேறு ஒரு இதுவில் போகிறாரில்ல, அந்த மாதிரி இங்கே அதே மாதிரி தான் அந்த இமேஜும் இருந்தது பார்க்கறதுக்கு. அது நான் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதுவும் அந்த இது தான்.
இது வந்து பிக்சர் ஒரு அப்டேட்டு. அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று ஒன்று விட்டாங்க, மறந்துட்டோம், ஜேம்ஸ் கேம். நம்ம ஜேம்ஸ் கேமரானா அவர் டேரக்டர் பேர் நிசலிமன் டக்குன்னு அவர் தான் நினைக்க. ஆமாம், டேம் ஜேம்ஸ் கேமரான் தான் அவர். அவத்தார் தன்னுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு படமாக அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த படம் தான் இப்போ வாட்டர் வே ஆஃப் வாட்டர் முடித்ததுக்கப்புறமா அடுத்த வருஷம் டிசம்பரில் வரப்போகுது அவத்தார் ஃபயர் அண்ட் ஆஷ், நெருப்பும் சாம்பலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க விட்ட இமேஜஸில் அவங்களுக்குள்ளேருந்தே நாவி இனத்துலேருந்தே ஒரு என்ன சொல்கிறது வில்லன், அப்படி ஒரு வில்லனாக இருக்குப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இவங்க என்னென்னலாம் வாட்டரு லேண்டு எர்த்து வந்தாங்க, வாட்டர் வந்தாங்க, இப்போ ஃபயர் அண்ட் ஆஷ் போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பஞ்சதந்திரத்தையும் முடிக்கிடுவாங்களோ பார்ப்போம் அது என்னென்ட்டு. அதுக்கப்புறமேட்டு இவங்களாம் முடிச்சுட்டு நம்ம தலைவன் வந்தான், வேறு யார், மார்வல் தான். போன இதுவிலையே வந்து காமிக்கானில் நம்ம அயன்மேனை டூமாக மாற்றி கிரியேட் பண்ணிட்டாங்க, அதுவே வந்து சமையுது. இப்போ இவங்க விட்டுருக்க அப்டேட்ஸில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அகாடா அந்த ரிச் அகாடா வந்து செகண்ட் ட்ரைலர் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 10 வந்து அது சீரீஸாகவே வரப்போகுது நமக்கு வந்து டிஸ்னி ப்ளஸில். நீங்கள் அது வாங்கி வச்சிங்கன்னா டிஸ்னி ப்ளஸில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சூப்பர் சீரீஸு. நான் ட்ரைலர் வந்து பார்த்தேன், அமேசிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு லோகிக்கு அப்புறமா ஒரு நல்ல சீரீஸாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீரீஸு இப்போ வந்து லைனாக சீரீஸாகவே அவங்க கொடுக்குறாங்க, அயன் ஹார்ட். இது வந்து எடுத்தே முடித்து ப்ரீ ப்ரொடக்ஷனும் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிஞ்சு எல்லாமே லான்ச்சுக்கே ரெடியாக இருக்குது. இவ்வளோ நாள் அவங்க ஏன் அது விடாமல் வச்சுருந்தாங்க தெரியல, ஆனால் இது இப்போ வந்து விட போகிறதா நெக்ஸ்ட் இயரில் சொல்லியிருக்காங்க. அயன்ஹார்ட், அயன்ஹார்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வகாண்டா ஃபார்எவர், அதாவது பிளாக் பேந்தரில் பார்ட் 2 வகாண்டா ஃபார்எவரில் ஒரு சின்ன பொண்ணு வந்து வரும் பார்த்தீங்களா, அயன்மேன் சூட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கலாம், அதுதான் அவங்கள வச்சு ஆனால் கதை மூவ் ஆகுறது. அதுக்கப்புறமேட்டு மெயின் இந்த மனுஷனை எப்போ தான் கொள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தோம். தனியாக ஒரு படமும் கொடுத்தாங்க, அது அந்தளவுக்குலாம் போல. இவரை வச்சு இப்போ வந்து சீரீஸாக வருது இது, வெப்சீரீஸ். வேறு யாரும் இல்லை, டேர் டெவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். இன்னொன்று மார்வல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க நிறைய வச்சுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 100,000 சூப்பர் ஹீரோஸ் இருக்கா இல்லையானே தெரில, அதில் எனக்கு பிடிச்சது டேர் டெவில் தான். அதில் வந்து டேர் டெவில் பார்ன் அகெயின் அந்த மாதிரி இது பண்ணி அதில் கிங் குயின் வரா மாதிரியும் காட்ட போகிறாங்களான்னு சொன்னாங்க. இந்த இதுவில் பனிஷரும் ஒயிட் டைகரும் உள்ளே வராங்க. யார் பனிஷர்னா, பனிஷர் அவருக்கு என்ன ஒரு படமும் வரப்போது தான் மார்வல் கொடுப்பாங்க. ஒயிட் டைகர் இதில் இருந்து உள்ள ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கேப்டன் அமெரிக்கா த பிரேவ் நியூ பிரேவ் வேர்ல்டு, அதோட லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து ஹல்க் வந்து ஷீல்டை தூக்கி போடுற மாதிரி அங்கே அந்த படம் வந்து பிப்ரவரி வந்து ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் இயர். அதோட வந்து ஹல்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி ஆகுறாரு அந்த ரெட் ஹல்க் மட்டும் அதோட வந்து கிளிப்பிங்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. நம்ம காமிக் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம காமிக்லேயும் சரி கார்ட்டூன்ஸ்லேயும் நம்ம பார்த்த ஆனிமேட்டட் சீரீஸ்லேயும் சரி, ஜென்ரல் ராஸ் தான் வந்து ஹல்க்கை கொல்லணும்னே இருப்பார். ஏன்னா அதை தடுக்கிறதுக்கு தான் அவரே தன்னை வந்து ஹல்காக மாற்றிக்கும் போது தான் அந்த ரெட் ஹல்க்குன்னு வரும். ஆனால் இதில் வந்து அவங்க காமிச்சதெல்லாம் அந்த பிரசிடென்ட்டு ரெட் ஹல்காக மாறுறாரு, அதுதான் எனக்கு என்னென்னு தெரியல. ஓகே, இந்த அப்டேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து மார்வல் ஃபேன்ஸ்னால் மார்வல் ஃபேன்ஸுன்னு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. டிசி ஃபேன்ஸ்னால் டிசியே இதில் இல்லை, ஆனால் சும்மா சொல்கிறேன் மார்வலாக டிசியாக நீங்கள் அது ஒன்று கீழே போடுங்கள். இந்த படம் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படம் பார்க்க ஆசைப்பட்றீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நம்ம சேனலில், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பட்டனை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்னொரு அடுத்த வீடியோ அப்டேட்ஸில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.